ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக் யோக் அதாவது முட்டையோட மஞ்சள் கரு அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து திருச்சி அலறி அடிச்சு ஓடும் மஞ்சள் கருவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோடு வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதை ரெகுலர் டயட்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரோலோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து தெரிச்சு விடுறோம் ஸோ உண்மையாலே எக்கில் எக்கோட மஞ்சள்ல என்னதான் அப்படி இருக்கு ஸோ அது வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஒரு 10 வயசு குழந்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொன்னால் ஐயோ முட்டையோட மஞ்சள்ல இருந்து ஃபேட் இருக்கும் கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்னு அலறி அடிச்சு ஓடுவாங்க ஸோ அவ்வளோ வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஈவன் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மஞ்சள்ல வந்து சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பதிவுகளும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரோலோட லெவல் அப்படிங்கிறது இந்த முட்டையோட மஞ்சள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நடக்கல அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நம்ம சாப்பிட்ற ஸ்வீட் ஐட்டம் ப்ளஸ் வந்து சுகரி ஐட்டம்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் மைதா வெளியில் சாப்பிட்ற ஜங்க் ஐட்டம் இந்த மாதிரியான உணவுகள்னால மட்டும்தான் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஏறுமே தவிர முட்டையோட மஞ்சள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வந்து ஏறாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு கொலஸ்ட்ரோலோட லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரியான உணவுகளை வந்து தவிர்த்து நம்ம வெளியில் ஜங்க் ஃபுட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் அண்ட் காய்கறி வந்து ரொம்ப குறைவாகும் சாப்பாடு சாதம் வந்து ரொம்ப அதிகமாகும் இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்டு வந்து குறைவாக நம்ம சாப்பிடும்போது ப்ளஸ் வந்து சுகர் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கொலஸ்ட்ரோலோட லெவல் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இந்த முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிட்றதுனால நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஸோ முட்டை அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்துமே இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றதோ இல்லை ஆம்லெட் போட்டு சாப்பிட்றதோ இல்லை பொடி மாஸ் வந்து போட்டு சாப்பிட்றதோ ப்ளஸ் வந்து நிறையா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு மசாலா ஆம்லெட் மாதிரி வந்து சாப்பிடலாம் ஸோ சச் அ ப்ரோட்டீன் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு முட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜென்ரல் ரெகுலர் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு கூட ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அப்படிங்கிறத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீல் ஹெல்த்தியான ஒரு மீலாக வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஒரு 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 பர்சன் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு முட்டை ப்ளஸ் ரெண்டு முட்டை அப்படிங்கிறது ஜென்ரலி ஒரு நார்மல் பர்சன் அப்படிங்கிறவங்க ஒரு டெய்லி ஒரு முட்டை வெள்ளை ப்ளஸ் மஞ்சள் ரெண்டுமே வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நம்ம நீங்கள் வந்து வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீலாகவே வந்து கன்சிடர் பண்ணுறதுக்காக இந்த முட்டையோட மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அயன் இருக்குது ப்ளஸ் வந்து பயோட்டின் பயோட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த பயோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவில் அவ்வளோ அவ்வளோ கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கரு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பயோட்டின் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷன் ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம் ஒயிட் ப்ளஸ் எல்லோ ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு ஹெல்தி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கலாம் அதில் வந்து காய்கறி போட்டு நீங்கள் மசாலா ஆம்லெட் மாதிரி உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து தாராளமாக வந்து இன்க்ளூட் பண்ணலாம் இதனால கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பாக வந்து ஏறவே ஏறாது ஸோ இந்த வீடியோவில் முட்டையோட மஞ்சள் கரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிப்பீங்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஏகே ஹெல்த் அனுப்பிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அண்டில் தான் இட்ஸ் சைனிங் ஆஃப் பஷ்மி